கிரெடிட் கார்டை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அதை காட்டிலே இது ரொம்ப பெட்டர்னு தான் நான் சொல்வேன். வணக்கம், ஜிகே வித் ஜேகே சேனல் மூலம் வரவேற்கிறேன். பேடிஎம் போஸ்ட் பெய்ட் பேமெண்ட் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. பேடிஎம் ஆப்பில் இருக்கிற இந்த போஸ்ட் பெய்ட் பேமெண்ட்டை பற்றி வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். இந்த போஸ்ட் பெய்ட் பேமெண்ட்டில் இருக்கிற முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பை டுடே பே லேட்டர், உங்கள் பொருட்களை நீங்கள் வாங்கிக்கலாம் அப்புறமா பணத்தை செலுத்தலாம்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த போஸ்ட் பெய்ட் பேமெண்ட்டை பொறுத்த வரைக்குமே உங்களுடைய பில்ஸை நீங்கள் பே பண்ணிக்க உள்ள முடியும், அல்லது காய்கறிகள் அல்லது மளிகை சாமான் பொருட்கள் அதாவது வீட்டு தேவையான எல்லா பொருளும் நீங்கள் வாங்கிக்கலாம். நான் ஒரு ஃபார் எக்ஸாம்பிளாக சொல்கிறேன், மாத சம்பளக்காரங்களுக்கு இந்த போஸ்ட் பெய்ட் பேமெண்ட் ஒரு அருமையான வரப்பிரசாதம் தான் சொல்லுவேன். நான் இதை ப்ரொமோட் பண்ணுறதுக்காக சொல்ல, பேடிஎம் போஸ்ட் பெய்ட் பேமெண்ட்ல இருக்கிற நல்ல விஷயத்த சொல்கிறேன். ஏன்னா நீங்கள் வாங்கக்கூடிய எல்லா பொருட்களுக்கும் வட்டி கிடையாது. நீங்கள் கரெக்டான டேட்ல பணத்தை செலுத்திட்டீங்கன்னாவே போதும், உங்களுக்கு வட்டி கிடையாது, ப்ராசஸிங் சார்ஜஸும் கிடையாது. இந்த பேடிஎம் போஸ்ட் பெய்ட் பேமெண்ட்ல இருக்கிற இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. இது எவ்வளோ லிமிட் ஒதுக்குறாங்க, இது எப்படி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி நம்ம அந்த பொருட்கள்லாம் வாங்க முடியும், யாருக்கு இது கிடைக்கும், என்னென்ன டீட்டெயில்லாம் இவரையில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஜிகே வித் ஜேகே சேனல் இதுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆல் ஒரு ஆப்ஷனும் கிளிக் பண்ணிவிடுங்க. இது போல் நீங்கள் செய்யும்பொழுது நாங்கள் அப்லோட் பண்ண வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் சார் உங்களுக்கும் பிரச்சனை இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ப்ளீஸ். பேடிஎம் போஸ்ட் பெய்ட் பேமெண்ட் ஒரு ஆப் இருக்குன்னா, அது பேமெண்ட் ஆப் சம்மந்தமான ஒரு ஆப் இருக்குன்னா, அதுக்கு பின்னாடி நான் பேங்கிங் கம்பெனி கண்டிப்பாக இருப்பாங்க. என்பிசின்னு சொல்லுவாங்க, நான் பேங்கிங் கம்பெனி. அப்படி பார்த்தீங்கன்னா இந்த பேடிஎம் போஸ்ட் பெய்ட் பேமெண்ட் பின்னாடி இருக்கிற நான் பேங்கிங் கம்பெனி யார் பார்த்தீங்கன்னா, ஆதித்யா பிர்லா ஃபினான்ஸ் கம்பெனி. இவங்க தான் வந்து இந்த போஸ்ட் பெய்ட் பேமெண்ட் பின்னாடி இருக்கிறாங்க, அதாவது இந்த பேடிஎம்முடைய போஸ்ட் பெய்ட் பேமெண்ட் பின்னாடி இருக்கிறாங்க. இவங்க தான் வந்து நம்மளுடைய பில்ஸு மற்ற மட்டமான டீட்டெயில்ஸ் பண பரிவர்த்தனை எல்லாமே பார்த்துக்கிறாங்க. ஸோ அது ஒரு நம்பகமான ஒரு பெரிய கம்பெனி தான் இதில் பின்னாடி இருக்கு. இதுக்கு எவ்வளோ அமௌண்ட் ஒதுக்குறாங்க, இந்த பேடிஎம் வந்து ஆப் என்கிட்ட இருக்குங்க, எப்படி இந்த போஸ்ட் பெய்ட் பேமெண்ட்டை நான் லாகின் பண்ணி செயல்படுறது, ஜஸ்ட் உங்ககிட்ட ஒரு ஆப் இருக்குது, அந்த பேடிஎம் ஆப் இருக்குன்னா அதில் போயிட்டு ப்ரொஃபைல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் போயிட்டு உங்களுக்கு கேஒய்சி டீட்டெயிலை பக்கவாக கொடுத்துருங்க. உங்கள் மொபைல் நம்பர், உங்கள் நேம், உங்களோட பேன் கார்டு நம்பர் இதை கொடுத்துட்டாவே கேஒய்சி டீட்டெயில்ஸ் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிடும். அதுக்கப்புறமா பேடிஎம் போஸ்ட் பெய்ட் பேமெண்ட் இருக்கும், நிறைய விஷயமா இருக்கும். நிறைய ஆப்பில் இந்த பேடிஎம் ஆப்பில் நிறைய விஷயங்கள் இருக்கும், அதை பார்த்தீங்கன்னா பேடிஎம் போஸ்ட் பெய்ட் பேமெண்ட் இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய பேன் கார்டு நம்பரை கொடுத்துட்டிங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணணும். ஒரு 3 மினிட்ஸ்லேருந்து 5 மினிட்ஸ் வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணும்போது உங்களுடைய கேஒய்சி டீட்டெயில்ஸை வச்சு, உங்களுடைய பேன் கார்டு நம்பரை வச்சு, உங்களுடைய கிரெடிட் ஸ்கோரை செக் பண்ணணும். செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு எவ்வளோ லிமிட் இன்க்ரீஸ் பண்ணி தரலான்ட்டு ஒதுக்கும். ஃபஸ்ட்டு நீங்கள் போகிறதுனால உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு 10,000 தான் உங்களுக்கு ஒதுக்கி கொடுப்பாங்க. இந்த 10,000 வரைக்கும் ஒதுக்கி கொடுப்பாங்க. நீங்கள் ப்ராப்பராக உங்களை பணத்தை நல்லா கரெக்டான டைமில் பே பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த 10,000 ரூபான்றது 1,00,000 ரூபா ஆகவும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த பேடிஎம் போஸ்ட் பெய்ட் பேமெண்ட்டில் டெலிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, எலிட்னு இருக்குது, நிறைய விதமான அப்கிரேஷன் நிறைய இருக்குது, அதை பற்றி நான் சொல்கிறேன். இப்போ என்ன பண்ணுறீங்க, நீங்கள் எல்லாம் கொடுத்துட்ட பிறகு உங்களுக்கு உதாரணத்துக்கு ஒரு 7,000 ரூபா ஒதுக்குறாங்கன்னு வச்சிங்களேன், இந்த ஆப்பை வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு உங்கள் கையில் இப்போ பைசா கிடையாது, உங்கள் மாத சம்பளக்காரங்களுக்கு ஒரு 5ஆம் தேதி 6ஆம் தேதிக்கு அப்புறம் தான் சம்பளம் வரும், உங்களுக்கு 25 தேதி ஆயிடுச்சுங்க, 25 தேதி ஆயிடுச்சு, எனக்கு ஒரு கேஸ் பில் பே பண்ண வேண்டி இருக்குன்னா ஜஸ்ட் நீங்கள் பே பண்ணா போ, நீங்கள் அந்த பே பண்ணுற ஆப்ஷனில் போயிட்டு உங்களுடைய கேஸ் பில்லுடைய நம்பர்லாம் போட்டு நீங்கள் பேமெண்ட் கொடுத்துட்டிங்கன்னா அந்த டேட்டு காட்டும், டேட்டில் நீங்கள் பே பண்ணால் போதும் டேட்டு காட்டும். மேக்ஸிமம் 15 நாள்லேருந்து 20 நாள் வரைக்கும் உங்களுக்கு டியூரேஷன் டேட் தராங்க. இது முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம், ஏன்னா இவ்வளோ டேட் வந்து சில பேர் 5 நாளில் கட்டணுன்னு வாங்க முடியாது இல்லையா, ஒரு 15 லேருந்து 24 தேதி உங்களுக்கு தராங்க. ஸோ அதை நீங்கள் கவனத்தில் வச்சுக்கணும். நீங்கள் வந்து இபி பில் பே பண்ணாலும் சரி, இபி பில் சேவை 3,000 ரூபா 4,000 ரூபா வரும், அந்த நேரத்தில் கையில் காசு இருக்காது, என்ன பண்ணுவாங்க, கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணுவாங்க. கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணால் பெரிய தலைவலி எல்லாருக்கும் நிறைய பேர் தெரியும். ஸோ அந்த போஸ்ட் பெய்ட் பேமெண்ட்டில் இருக்கிற விஷயம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வட்டி கிடையாது, ப்ராசஸிங் சார்ஜஸும் கிடையாது, ஜஸ்ட் நீங்கள் வாங்கிட்டு இந்த பொருட்களை நீங்கள் டிபி பில்ல எல்லாத்தையும் நீங்கள் ஈஸியாக கட்டிக்கலாம். இதுக்கு கன்வைசிங் ஃபீஸ்ன்னு ஒன்று போடுவாங்க, எவ்வளோ பார்த்தீங்கன்னா 1% போடுவாங்க. உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு 1,000 ரூபாய்க்கு ஒரு ரீசார்ஜ் ஒரு பில் பே பண்ணுறீங்களா, அல்லது ஒரு கரண்ட் பில் கட்டுறீங்களா, அல்லது ஒரு கேஸ் பில் கட்டிங்களா, 1,000 ரூபாய் ஆயிடுச்சு கேஸு, ஸோ அதுக்கு நீங்கள் கட்டுறீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ ஆகும், 1% பார்த்தீங்கன்னா 10 ரூபா உங்களுக்கு வரும். ஸோ 10 ரூபான்றது உங்களுக்கு கன்வைசிங் ஃபீஸாக வரும், கொடுத்துடலான்றேன். அதனால் கேஸ் பில்லுக்கு எங்கேயும் போகிறதுக்கு யார் யார்கிட்ட கடன் கேட்கறதுக்கு நம்ம 10 ரூபான்றது தாராளமாகவே கொடுத்துடலாம். சரிங்க, வெறும் இந்த பில் தான் பண்ண முடியுமா கேட்டிங்கன்னா கிடையாது, நீங்கள் வந்து மளிகை சாமான் பொருட்களையும் வாங்க முடியும். அது இல்லாமல் உங்களுடைய காய்கறி இந்த க்ளோசரி ஐட்டம்ஸ் ஆனாலும் சரி, அப்புறமா பார்த்தீங்கன்னா உங்களுடைய எல்லா வித பொருட்களும் இதில் வாங்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு ஒரு மொபைல் வாங்கணும்னு ஆசைப்பட்றீங்க, ஜஸ்ட் ஒரு சைக்கிள் வாங்கணும், பெட்ரோல் வில ஏறிச்சு சைக்கிள் வாங்கணும்னு ஆசைப்பட்றீங்களா, பேடிஎம் மால்லேயே போயிட்டு நீங்கள் சைக்கிள்லாம் வாங்கிக்கலாம், எல்லாம் அதை 10,000 ரூபாய்க்குள்ளே இருக்கணும். ஸோ லிமிட்டை நீங்கள் பார்த்துக்குங்க, எல்லா வித பொருட்களையும் நீங்கள் வாங்கி கொள்ள முடியும். கன்வைசிங் ஃபீஸ் மட்டும் தான் போடுவாங்க, அந்த டேட்டில் அந்த பணத்தை நீங்கள் செலுத்தினால் போதும். உங்களுடைய பேன் கார்டு நம்பரை வச்சு தான் உங்களுடைய கிரெடிட் ஸ்கோர் செக் பண்ணுவாங்க,
உங்களோட கிரெடிட் ஸ்கோரை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு லிமிட் இன்க்ரீஸ் ஆகும். இதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. சில பேர் ப்ராப்பராக கிரெடிட் ஸ்கோர் இல்லைன்னா கிடைக்காது. 650 மேலே இருந்ததாக உங்களுக்கு இந்த 10,000 கூட கிடைக்கும். அதிலே முன்னாடியே நான் சொல்லிடுறேன். பேடிஎம் மால் இருக்கு இல்லையா, அந்த பேடிஎம் மாலில் இருக்கிற பொருட்களை கூட நீங்கள் வாங்கிக்கொள்ள முடியும். பேடிஎம் மாலில் நல்லா வித பொருட்களும் இருக்குது. வீட்டு சாமான் பொருட்களானாலும் சரி, எல்லா வித பொருட்களும் இருக்குது. மொபைல் ஆனாலும் சரி, ஹெட்ஃபோனாலும் சரி, ரீசார்ஜ் பண்ணுறது எல்லாமே நீங்கள் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இபி பில் பே பண்ணிக்கலாம். என்னென்ன விதமான பேடிஎம்ல ஆப்ஷன் இருக்கோ எல்லா விதமும் பண்ணிக்க முடியும். என்னென்னலாம் பண்ண முடியாதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கிரெடிட் கார்டு பில் பே பண்ண முடியாது, இன்சூரன்ஸ் பே பண்ண முடியாது, லோன் இஎம்ஐலாம் இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்க உள்ள முடியாது. அதையும் நான் சொல்லிடுறேன். லோன் இஎம்ஐ இதில் பே பண்ணிக்க முடியாது. வேறு எஜுகேஷன் சம்மந்தமான ஏதாவது பணத்தை பே பண்ணுறது அதெல்லாம் முடியாது. இந்த பேடிஎம் போஸ்ட்பே பேமெண்ட் மூலமாக வீட்டு சம்மந்தமான ஒரு பொருட்கள், நீங்கள் மாத சம்பளக்காரங்களாக இருந்தீங்கன்னா வீட்டுக்கு தேவையான பொருட்களுக்கு உங்களுக்கு இந்த ஆப்ஷன் அருமையானது. அதிலே கொடுக்குது உங்களுக்கு இந்த பேடிஎம் போஸ்ட்பெய்ட் ஆப்ஷன் மூலம் நீங்கள் என்னென்னலாம் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், என்னென்னலாம் பண்ணக்கூடாது பண்ண முடியாதுன்றதை டீட்டெயிலாக அது கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஈஸியாக நீங்கள் வாங்கிக்கொள்ள முடியும். லிமிட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வாங்குறத பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு உங்களுக்கு 7,000 10,000 கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் அது அப்கிரேட் ஆகிட்டு பேடிஎம் போஸ்ட்பெய்ட் லைட்னு ஒன்று கொடுப்பாங்க. அப்போ பேடிஎம் போஸ்ட்பெய்ட் எலிட்னு ஒன்று கொடுப்பாங்க. இதில் அப்டேஷனாக ஒன்றுனா வந்துருக்கும். கிரெடிட் கார்டு வச்சுக்கிறவங்களுக்கு நீங்கள் வந்து கிரெடிட் கார்டை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அதை காட்டில் இது ரொம்ப பெட்டர் தான் நான் சொல்வேன். கிரெடிட் கார்டை பொறுத்த வரைக்குமே அந்த தேதிக்குள்ளே பணத்தை கட்டலைன்னா என்னாகும், வட்டி வரும், அதுக்கு ஒரு ஃபீஸ் போடுவாங்க, அதுக்கப்புறம் அப்படியே போயிட்டே இருக்கும். ஒரு கிரெடிட் கார்டு வாங்கினவங்க ஒன்றோடு நின்று தான் சரித்திரமே கிடையாது. ப்ரொமோஷனுக்காக சொல்ல நான் இதை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். உண்மையாகவே நல்லா தான் இருக்குது. கன்வைசிங் ஃபீஸ் பெருசாக இல்லாதனால நமக்கு பிரச்சனை இல்லை. 5,000 ரூபாயிலேருந்து 8,000 ரூபாய்க்குள்ளே நீங்கள் உங்களை அமௌண்ட்டை வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. மேக்ஸிமம் 5,000க்குள்ளே நிறுத்திக்கிறது நல்லது. ஒரு அர்ஜென்ட்டுக்கு எனக்கு இபி பில்லு கேஷ் பில்லு, எந்த டைமில் காசு இல்லையா நீங்கள் வாங்கிக்கலாம். இல்லை ஒரு அரிசி பருப்பு வாங்குறீங்களா வாங்கிக்கலாம். இதுதான் வந்து அத்தியாவசியமான பொருட்கள். அத்தியாவசியமான பொருட்களுக்கு மட்டும் நீங்கள் இதை யூஸ் பண்ணிங்கன்னா உண்மையாகவே அருமையானது. இன்கேஸ் பணத்தை நான் திரும்ப செலுத்த முடியலைங்க, அந்த தேதியில் செலுத்த முடியலைன்னா என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் போடுவாங்க. இன்ட்ரெஸ்ட்ன்றது ஒரு 10% 5% வந்து போயிட்டே தான் இருக்கும். அதனால டேட்டை கொடுத்துருக்காங்க, அந்த டேட்டுக்குள்ளே செலுத்தினீங்கன்னா 1% முடிஞ்சிடும். டேட்டை தாண்டும் போது கொஞ்சம் பிரச்சனை இருக்குது. பேமெண்ட் எப்படி பண்ணுறது நிறைய பேருக்கு தெரியாது. பேமெண்ட் பண்ணுறதுக்கு ஒன்றும் மேட்டரே கிடையாது. அதுலேயே பேமெண்ட் வந்திருக்கும். நீங்கள் கிரெடிட் கார்டு, உங்கள் டெபிட் கார்டு இருந்தால் டெபிட் கார்டுலேருந்து இங்கே பண்ணிக்கலாம். கூகுள் பே வச்சுருந்தீங்களா, கூகுள் பே மூலமாக கூட இந்த பேமெண்ட்லாம் நீங்கள் ஈஸியாக பண்ணிக்கலாம். பேடிஎம் வச்சுருக்கிறவங்களா ஆல்மோஸ்ட் இந்த நாலேஜ்லாம் இருக்கும், எப்படி பேமெண்ட் பண்ணுறது எல்லாமே இருக்கும். உங்களை ரீசார்ஜ் மற்ற விஷயங்கள்லாம் செஞ்சுன்னா டைமுக்கு பே பண்ணிங்கன்னா போதும், மேட்டர் கிடையாது. ஒரு அவசரத்துக்கு தேவைப்படுது ரீசார்ஜ் பண்ணிங்கன்னா எல்லாம் பண்ண முடியும். ஆனால் பணம் இதில் கிடைக்காது. பேடிஎம் போஸ்ட்பெய்ட் ஆப் மூலம், பேடிஎம் போஸ்ட்பெய்ட் பேமெண்ட் மூலமாக உங்களுக்கு பணம் கிடைக்காது. உங்களுக்கு பொருட்களை நீங்கள் வாங்கிக்கலாம், பில் பே பண்ணிக்கலாம், இப்படி தான் பண்ணிக்கலாமே தவிர கையில் பைசா கண்ணில் பார்க்க முடியாது. அதை உண்மையை சொல்லிடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு புரோஜனமாக நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே ஷேர் பண்ணிவிடுங்க, அவங்களுக்கு புரோஜனமாக இருக்கும். மற்ற வீடியோ மறுபடியும் பார்க்கலாம். வணக்கம்.